ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ பத்தி பார்க்கலாம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பார்க்க போற வீடியோஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேங்க் ஆஃப் பரோடால வந்து ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்டை வந்து எப்படி நம்ம ஓபன் பண்றது, அது என்ன ப்ரொசீஜர், என்னென்ன ஃபெசிலிட்டி எல்லாம் வந்து அவைலபிளா இருக்குது, அதை பத்தின ஃபுல் டீடெயிலும் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்மளோட வியூவர்ஸ் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு, பேங்க் ஆஃப் பரோடால வந்து ஆன்லைன்ல ஒரு சேவிங் அக்கௌண்ட்டை எப்படி நம்ம ஓபன் பண்றது அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ அதை பத்தின எல்லா டீடெயிலும் இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம கீழே இருக்கும் ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐக்கான்ஸையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து பேங்க் ஆஃப் பரோடால வந்து ஒரு சேவிங் அக்கௌண்ட், அதாவது ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்டா இருந்தாலும் சரி, இல்ல சேவிங் அக்கௌண்டா இருந்தாலும் சரி, நீங்க ஓபன் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களோட ப்ரௌசரை ஓபன் பண்ணிட்டு அதுல வந்து பேங்க் ஆஃப் பரோடா சேவிங் அக்கௌண்ட் ஓப்பனிங் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்க. நீங்க வெறும் பேங்க் ஆஃப் பரோடா அப்படின்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்களுக்கு அந்த வெப்சைட் மட்டும் தான் வரும், அந்த சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ற அந்த ஆப்ஷன்லாம் வந்து டிஸ்பிளே ஆகாது. ஸோ அதனால தான் வந்து சேவிங் அக்கௌண்ட் ஓப்பனிங் அப்படின்னு டைப் பண்ண சொல்றேன். ஸோ இது மாதிரி டைப் பண்ணிட்டு இதில் வரக்கூடிய ஃபர்ஸ்ட் வெப்சைட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வெப்சைட்டை வந்து ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி தான் வெப் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் வந்து கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேவிங் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து எக்ஸ்ப்ளோர் வந்து கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன சேவிங் அக்கௌண்ட்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு இப்போ டிஸ்பிளே பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேங்க் ஆஃப் பரோடாவில் பிஎஸ்என்எல் எம்டிஎன்எல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேவிங் அக்கௌண்ட் வந்து இருக்குது. இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மினிமம் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெவல் வந்து இருக்கும். ஸோ அதனால இதெல்லாம் வந்து நமக்கு யூஸ்க்கு ஒர்த்தபுள் கிடையாது. ஸோ உங்களுக்கு மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னா நீங்க இந்த மாதிரியான அக்கௌண்ட்லாம் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சேலரி பென்ஷனியருக்கான ஒரு சேவிங் அக்கௌண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளாட்டினம் கார்டோட சேவிங் அக்கௌண்ட் இது வந்துட்டு, நெக்ஸ்ட் வந்து பரோடா மகாலி சக்தி அப்படிங்கிற ஒரு சேவிங் அக்கௌண்ட் இருக்குது. ஸோ இது மாதிரி இதில் நிறைய ப்ராடக்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் தான் வந்து இப்போதைக்கு ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பேங்க் ஆஃப் பரோடா அட்வான்டேஜ் ஆஃப் சேவிங் அக்கௌண்ட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்குறாங்க பாருங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ பேலன்ஸ் ஃபெசிலிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து ஒரு ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பரோடா பேசிக் சேவிங் அக்கௌண்ட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் தான். டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் ஆஃப் பரோடாவில் வந்து ரெண்டு விதமான சேவிங் அக்கௌண்ட், அதாவது ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த அக்கௌண்ட்டில் வந்துட்டு நீங்கள் வந்து ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இதில் வந்து டெபாசிட் பண்ணக்கூடிய, அதாவது அமௌண்ட் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டில் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அந்த ஃபெசிலிட்டி வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அக்கௌண்ட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் நவ் மோர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். பட் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் அப்படின்னா இது கிடையாது, இதுதான் வந்து அந்த ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ பேலன்ஸில் நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்துட்டு 50 செக்லீஃப் வந்து ஃப்ரீயாகவே வந்துட்டு உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ஒரு இயருக்கு வந்துட்டு. ஸோ இதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு டெபிட் கார்டு, நெக்ஸ்ட் இன்டர்நெட் ஃபெசிலிட்டி எல்லாமே வந்து உங்களுக்கு அவைலபிளாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இது போக இதில் உங்களுக்கு வேறு என்ன டீட்டெயிலாம் வந்து கொடுத்துருக்காங்க அதை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நவ் மோர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா வேற என்னென்ன ஸ்பெசிலிட்டிலாம் வந்து இதில் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து இதில் வந்து தெரிஞ்சிக்க முடியும். ஸோ அதை பற்றின எல்லா டீட்டெயிலும் இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்துட்டு நம்ம எப்படி அந்த ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்டை வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இது மாதிரி ரெண்டு விதமான ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் அப்படின்னா இதுதான் வந்து ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட். ஸோ இந்த அக்கௌண்ட் மூலமாக தான் நம்ம வந்துட்டு அந்த ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ பேலன்ஸ் ஃபெசிலிட்டி வந்து அவைலபிள் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்கள் வந்து மினிமம் பேலன்ஸ் வைக்கலனா கூட டெபிட் பண்ண மாட்டோம், எந்த ஒரு சார்ஜஸும் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் நீங்கள் வந்துட்டு ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்ளை நவ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து நான் இப்போ செலக்ட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஃபார்ம் வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட நேம், உங்களோட இமெயில் ஐடி, உங்களோட மொபைல் நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட ஸ்டேட்டை வந்து செலக்ட் பண்ணணும், உங்களோட ஸ்டேட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட சிட்டி, நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் சிட்டியை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து சென்னையை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் சென்னையில் உங்களுக்கு நியரஸ்டில் எந்த பிரான்ச் இருக்குதோ ஸோ அந்த பிரான்ச்சை வந்துட்டு நீங்கள் ஏதாவது ஒரு பிரான்ச்சை வந்து செலக்ட் பண்ணணும். உங்களுக்கு எந்த பிரான்ச் வேணுமோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து திருவான்மையூர் பிரான்ச்சை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த வெரிஃபிகேஷன் கோடை வந்து இதில் என்டர் பண்ணணும். என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஃபைனலாக சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ரிக்வஸ்ட் வந்துட்டு நீங்கள் வந்து என்ட்ரி பண்ண, நீங்கள் வந்து செலக்ட் பண்ண அந்த பிரான்ச்சுக்கு வந்து போகும். நெக்ஸ்ட் அந்த பிரான்ச்சில் இருந்து உங்களுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க.
ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு இந்த டாக்குமெண்ட்டை வந்துட்டு நீங்கள் வந்து சப்மிட் பண்ண வேண்டிய இருக்கும். ஸோ ஒன்று அவங்க வந்துட்டு உங்களை டேரெக்டாக வந்து பிக்கப் பண்ணிக்குவாங்க, அதாவது உங்களோட டாக்குமெண்ட்டை வந்து வாங்குறதுக்கு வந்து டேரெக்டாக வருவாங்க. ஸோ அப்படி இல்லைனா உங்களை வந்துட்டு அந்த பேங்க்குக்கு விசிட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அப்போ நீங்கள் வந்துட்டு உங்களோட ஆதார் கார்டு, உங்களோட பேன் கார்டு ரெண்டுலேயுமே ஒவ்வொரு ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க, அதோட ஒரிஜினலையும் வச்சுக்கோங்க. ஸோ இது ரெண்டையும் கொண்டு போயிட்டு நீங்கள் வந்து அந்த பேங்க்கில் போயிட்டு ஃபுல் கேவிசி பண்ணணும். ஸோ ஃபுல் கேவிசி பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும், அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த வெல்கம் கிட் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அந்த வெல்கம் கிட்டில் உங்களுக்கு இன்டர்நெட் ஃபெசிலிட்டி, அதாவது இன்டர்நெட் பேங்கிங்கோட யூசர் நேம் பாஸ்வேர்ட், நெக்ஸ்ட்டு உங்களுக்கு அந்த டெபிட் கார்டு ஃப்ரீயாகவே அந்த அதில் வந்து டெபிட் கார்டு வந்து வந்துடும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு செக்லீஃப், ஒரு 50 செக்லீஃப் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த செக்லீஃப் உங்களுக்கு நேமில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு தனியாக அப்ளை பண்ணணும், அதாவது இன்டர்நெட் ஃபெசிலிட்டியை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த செக்லீஃப் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு வந்து இப்போதைக்கு டெம்பரவரியாக எனக்கு வந்து நேம் இல்லாத செக்லீஃப் வேணும் அப்படின்னு நீங்கள் ரெக்யூர்மெண்ட் கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு உங்களோட அக்கௌண்ட் நம்பரை வச்சு சீல் வச்சு உங்களுக்கு வந்து உடனே கொடுப்பாங்க, பட் அதில் வந்து உங்களோட நேம் வந்து மென்ஷன் ஆகிருக்காது. ஸோ இது மாதிரி ஃபெசிலிட்டியும் வந்து அவைலபிளாக இருக்குது. பட் நீங்கள் வந்து ஒரு பேங்க் ஆஃப் பரோடாவில் வந்து ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இப்படி தான் ஓப்பன் பண்ண முடியும், உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஆன்லைனில் வந்து ஓப்பன் பண்ண முடியாது. நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து ரிக்வஸ்ட் மட்டும் சப்மிட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எந்த பிரான்ஞ்சை சப்மிட் பண்ணீங்களோ அந்த பிரான்ஞ்சுக்கு போயிட்டு ஃபுல் கேவிசி பண்ணணும், அதாவது உங்களோட ஃப்ரெண்ட், உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு உங்களோட ஆதார் கார்டை வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களோட பேன் கார்டு ஜெராக்ஸையும் கொடுத்து அதோட லிங்க் பண்ணியிருக்கணும். ஸோ அதோட லிங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும், உங்களுக்கு லைஃப் டைமுக்கு இந்த அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் ஜீரோ பேலன்ஸ் ஒரு சேவிங் அக்கௌண்ட்டாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும், உங்களுக்கு எந்த ஒரு ஹிடன் சார்ஜஸும் வந்து இருக்காது. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இன்டர்நெட் ஃபெசிலிட்டி எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க, நீங்கள் வந்துட்டு உங்களோட அக்கௌண்ட்லேருந்து எந்த ஒரு அக்கௌண்ட்டுக்கும் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற ஃபெசிலிட்டி, நெக்ஸ்ட்டு மொபைல் பேங்கிங் ஃபெசிலிட்டி, உங்களுக்கு ஃப்ரீ டெபிட் கார்டு, செக்லீஃபு எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் ஆஃப் பரோடாவில் ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நார்மல் சேவிங் அக்கௌண்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணுறது எப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் நிறைய விதமான அக்கௌண்ட் இருக்குது, இதில் உங்களுக்கு எந்த அக்கௌண்ட் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு சூப்பர் சேவிங் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ இப்போ இந்த அக்கௌண்ட் வந்துட்டு நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் அப்ளை நவ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லாமே சேம் ப்ரொசீஜர் தான், ஜஸ்ட் அதே ஃபார்ம் தான் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஃபார்மை ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் உங்களோட ஆதார் கார்டு, உங்களோட பேன் கார்டு டீட்டெயில், அதாவது ஆதார் கார்டில் வந்து இப்போ இருக்கக்கூடிய ப்ரெசன்ட் அட்ரஸ் இருக்கணும், அப்படி ப்ரெசன்ட் அட்ரஸ் இல்லை அப்படின்னா உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய ப்ரெசன்ட் அட்ரஸில் என்ன அட்ரஸ் ப்ரூஃப் இருக்குதோ அந்த அட்ரஸ் ப்ரூஃபில் ஏதாவது ஒன்று கொண்டு போய்க்கோங்க. ஸோ அப்படி கொண்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு பேங்க்ல இருந்து அந்த ஏடிஎம் கார்டோ இல்லை வந்துட்டு உங்களுக்கு ஃபியூச்சரில் செக்லீஃபோ வந்து சென்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இல்லை எனக்கு வந்து பெர்மனன்ட் அட்ரஸ்க்கே வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்துட்டு உங்களோட ஆதார் கார்டை கொண்டு போனீங்க அப்படின்னா அந்த அட்ரஸ்க்கு உங்களுக்கு வந்துட்டு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து பேங்கை விசிட் பண்ணி தான் ஆகணும், ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஆன்லைனில் வந்து பண்ண முடியாது. ஸோ பேங்க் ஆஃப் பரோடாவை பொறுத்தவரையிலும் இதுதான் வந்து டீட்டெயிலு. நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து அங்கே போயிட்டு அவங்க வந்து இந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு அந்த அமௌண்ட்டை வந்து டெபாசிட் பண்ண வேண்டியிருக்கும். பட் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து எந்த ஒரு அமௌண்ட்டும் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. மற்றபடி நார்மலாக ஒரு சேவிங் அக்கௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமம் பேலன்ஸ் அதாவது 1000 ரூபீஸ் இல்லை 500 ரூபீஸ் அப்படின்னு சொல்லி மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அந்த அமௌண்ட் மெயின்டைன் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு சார்ஜஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும். ஸோ இதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்க சொல்கிற அந்த அமௌண்ட்டை நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணி ஆகணும். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் ஆஃப் பரோடாவில் ஒரு சேவிங் அக்கௌண்ட் இல்லை ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஸோ இந்த ப்ரொசீஜரை தான் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். நீங்கள் நார்மலாக ஒரு சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக பேங்க்குக்கே போயிடுறது வந்து பெட்டர் தான். நீங்கள் வந்து ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா மட்டும் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக போயிட்டு உங்களோட ஆதார் கார்டு பேன் கார்டை சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வெல்கம் கிட்டும் தந்துருவாங்க. எந்த ஒரு மினிமம் ரெக்யூர்மெண்ட்டும் கிடையாது, நீங்கள் எந்த ஒரு அமௌண்ட்டும் வந்து டெபாசிட் பண்ணணுங்கிற தேவையும் கிடையாது. டக்குன்னு நீங்கள் வந்து அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த வெல்கம் கிட்ட வாங்கிட்டு நீங்கள் வந்து வந்துடலாம். ஸோ இவ்வளோதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் ஆஃப் பரோடாவில் சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.